ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல். நீங்கள் நான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் ட்ராவலர் மூவி தி பேக் டு த ஃபியூச்சர். 1985 இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் மார்ட்டின் ஒரு சின்ன பையன் தன்னோட லேபுக்கு இன்வைட் பண்ணுறாரு. இன்வைட் பண்ணி புளுட்டோனியத்தால் உருவாக்கப்பட்ட டைம் மிஷினை மார்ட்டின் காட்டுறாரு. அந்த புளுட்டோனியத்தை ஒரு தீவிரவாதிகிட்ட இருந்தால் திருடினார்னு அந்த சயின்டிஸ்ட் மார்ட்டின் கிட்ட சொல்கிறாரு. சரி, நம்மகிட்ட டைம் மிஷின் இப்போ இருக்குது, நம்ம எங்கே போகலான்னு பார்த்துட்ருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் டைம் மிஷினை 1955 செட் பண்ணுறாரு. செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சில தீவிரவாதிகள் நம்ம சயின்டிஸ்ட்டை சுட்டு கொண்டுடுறாங்க. சுட்டு கொண்டுட்டு நம்ம மார்ட்டினை துரத்துறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம மார்ட்டின் அந்த டைம் மிஷின் எடுத்துகிட்டு 1955 டைம் ட்ராவல் பண்ணி போகிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி போன நம்ம மார்ட்டின் அவரோட அப்பாவை அங்கே பார்க்குறாரு. அந்த காலகட்டத்தில் மார்ட்டின் அவங்க அப்பா காலேஜ் படிச்சுட்டு இருப்பார். அவர் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த டைம் மிஷினில் இருக்க புளுட்டோனியம் தீர்ந்து போயிடும். அதனால் நம்மளோட மார்ட்டின் அவரோட காலகட்டத்துக்கு திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்துடும். எப்படியாவது இந்த காலகட்டத்தில் இருக்க அந்த சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி இந்த டைம் மிஷினை ரெடி பண்ணி நம்ம காலகட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது தான் மார்ட்டின் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் மீட் பண்ணுற ஒரு சூழ்நிலையை தெரியாமல் மார்ட்டின் தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவருக்கு வருது. தன்னோட அப்பாவும் அம்மாவும் மீட் பண்ணாமல் தடுத்ததுக்கு அவர் ஃப்யூச்சரில் பிறக்க முடியாதுன்னு இப்போ தான் அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்களோட அப்பாவை அம்மாவை மீட் பண்ண வச்சாரா இல்லையா, அந்த டைம் மிஷினை ரெடி பண்ணிட்டு அவரோட காலக்கட்டத்தை திரும்பி போனாரா இல்லையா, இல்லை கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை மீட் பண்ணவே இல்லையா, மார்ட்டினோட ஃப்யூச்சர் பாதிக்கப்பட்டதா அப்படின்னு தான் இந்த படம். இந்த படத்தை ராபர்ட் ஜிமிக்கஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐஎம்டிபிலேருந்து இந்த படத்துக்கு 8.5 ரேட்டிங். இந்த படத்தை யூனிவர்சல் பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ கேட்டிங்கன்னா 1.9 crores யூஎஸ் டாலர்ஸ். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 88.91 crores யூஎஸ் டாலர்ஸ். இந்த படம் ரொம்பவே பெஸ்ட்டு டைம் ட்ராவலர் மூவிகள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைபிளாக இருக்குது. இந்த படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், 10 செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாய் கே.